இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூனிட் எயிட்ல விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு சோ அதுல வேலு நாச்சியார் பார்ட் த்ரீ தான் பார்க்க போறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த தலைப்புக்குரிய மத்த குறியாமத்திங் எல்லாமே கொடுத்துருப்போம் பார்த்துக்கோங்க முதல் கேள்வி பார்க்கலாம் வந்து கேள்விங்க வேலு நாச்சியாருக்கும் ஆங்கிலேயருக்கும் தான் வந்து போர் நடந்துருக்கும் ஆனா அவங்க தனியா போர் புறையிலங்க சில கூட்டணிகளை சேர்த்துக்கிட்டு போர் புரிஞ்சாங்க தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் யாருடைய படைகள் இணைந்து காளையார் கோவிலில் ஆதரைக் கொண்டனர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டுல வந்து யாருடைய படைகள்லாம் சேர்ந்து காளையார் கோவில்ல வேலுநாச்சாருடைய கணவரான முத்துவடுகாதரை வந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு தான் கேட்கிறாங்க சரிங்களா அதாவது முத்துவடுகாதரும் அதே மாதிரி ஆங்கிலேய படைகளும் இணைந்து தான் வந்து பாத்தீங்கன்னா போர் புரிஞ்சிருப்பாங்க அந்த டைம் தான் வந்து முத்துவடுகாதரை கொண்டு இருப்பாங்க சரிங்களா அப்ப ஆங்கிலேயர்கள் வந்து யார் கூட கூட்டணி அமைச்சிருந்தாங்க தான் கேள்வி ஸோ ஆன்சர் என்னன்னா ஆர்காடு நவாப் சரிங்களா ஆர்காடு நவாபும் அதே மாதிரி ஆங்கிலேயர்களில் யார் யார் வந்து அப்போ வந்து லெப்டினன்ட் கர்னலாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பான் ஜோர் சரிங்களா பான் ஜோர் அப்படிங்கிற லெஃப்டினன்ட் கர்னல் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆங்கிலேய கம்பெனி படைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ப தலைமை தாங்கியிருப்பாங்க ஸோ இந்த ஆர்காடு நவாப்பும் பான்ஜோர் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருப்பாங்க ஸோ அந்த டைம் தான் வந்து காளியார் கோவில் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியாருடைய கணவரான முத்து வடுகநாதரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்க்க யாருடன் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார் வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்க்க யாருடன் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார் அதே மாதிரி கணவர் எழுததுக்கப்புறம் அதே சிவகங்கைய ஆங்கிலேயர்கிட்ட இருந்து மீட்கிறதுக்காக வேலு நாச்சியாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் கிரியேட் பண்ணுறாங்க ஸோ அதை யார் யார் கூட இணைஞ்சு ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக ஒரு டீம் கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறத கேள்வி ஸோ ஆன்சர் என்னென்னா கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலி கோபால நாயக்கர் சரிங்களா ஸோ விருப்பாட்சியுடைய அந்த பகுதியை வந்து ஆண்ட வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு பக்கத்தில் இருக்கிற விருப்பாட்சியை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபால நாயக்கர் அப்படிங்கிறவர் ஸோ அவர் அவருடைய ஹெல்ப்பு அதே மாதிரி அலி மைசூர் மன்னர் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த அலி ஸோ இவர் இவங்க ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துடைய ஹெல்ப்போடு தான் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களை வந்து எதிர்த்து சிவகங்கையை மறுபடியும் மீட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ இதில் ரெண்டு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் முத்துவடிஜன் அதாவது சிவகங்கையை அட்டாக் பண்ணுறப்ப அவங்களுக்கு முத்தவடகநாதருக்கு எதிராக இருந்த கூட்டணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடநவா பாஞ்சோர் அதே மாதிரி வேலுநாச்சர் வந்து ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக யார் கூட டீம் அப் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலநாயக்கர் ஹைதர் அலி சரிங்களா இரண்டாவது கேள்வி ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக் கொஷின்ஸ் தான் சரிங்களா முத்தவடகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலுநாச்சியார் தனது மகளுடன் எங்கு தப்பி சென்றார் ஸோ காளியார் கோவில் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முத்து வடுகநாதர் கொல்லப்பட்டிருப்பார் ஸோ அந்த டைமில் வந்து வேலு வேலுநாச்சியாரும் அவருடைய மகளான வெள்ளச்சி நாயர் வெள்ளச்சி நாயர் ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பிச்சு போயிருப்பாங்க ஸோ அப்படி எந்த இடத்துக்கு தப்பிச்சு போனாங்க தான் கேள்வி ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாச்சி ஸோ திண்டுக்கு பக்கத்தில் இருக்கு திண்டுக்கலுக்கு பக்கத்தில் இருக்க விருப்பாச்சி அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு போகிறாங்க ஸோ அந்த இடத்துல யார் வந்து தலைவராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கர்

வேளம் நாச்சியாருடைய அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதுறாரு வேற ஒரு மன்னர் கிட்ட ஹெல்ப் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக லெட்டர் எழுதுறாரு அந்த மன்னர் தான் வந்து ஹைதர் அலி ஸோ அப்படி லெட்டர் எழுதுறப்ப அந்த லெட்டரில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸாக சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ ஆன்சர் என்னன்னா ஐயாயிரம் காலாட்படை மற்றும் ஐயாயிரம் குதிரைப்படை அனுப்பி உதவும் படி அதாவது என்னன்னா ஸோ வேலுநாச்சியார் சார்பில் வந்து அவங்க அமைச்சர் தாண்டவராயன் வந்து லெட்டர் போடுறாரு ஹைதரளிக்கு அப்போ வந்து என்ன ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் காலாட்படை வீரர்களும் அதே மாதிரி ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களும் கேட்குறாங்க பட் ஆனால் ஐ அலி எவ்வளோ கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரோ ஒரிஜினலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் ஆக்சுவலி நீங்கள் பத்தாயிரம் கேட்டிருப்பாங்க அவங்க வந்து ஐயாயிரம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஐயாயிரம் படை வீரர்கள் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க வேலுநாச்சியார் ஹைதர் அலியிடம் அக்கடிதத்தில் உருது மொழியில் வேலு வேலுநாச்சியார் ஹைதர் அலியிடம் அக்கடிதத்தில் உருது மொழியில் விவரித்தவை அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது அதாவது என்னன்னா ஸோ ஓ சிக்ஸ்த் தமிழ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறப்ப வந்து நேரில் மீட் பண்ணி உருதுமொழியில் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இதுவே டென்த்து புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட்டரில் வந்து மொழியில் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷன் சரிங்களா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி பா படிச்சுக்கோங்க ஸோ நீங்கள் கொஷின் பேப்பரில் சாய்ஸை பொறுத்து நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ வேலுணாட்சியர் ஹைதர் அலியிடம் அக்கடிதத்தில் மொழியில் விவரித்தவை ஸோ இப்படி வந்து வேலுணாட்சியர் வந்து ஹைதர் அலிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தான் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து உருதுமொழியில் எழுதுனாங்க ஸோ அது என்ன இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ ஆன்சர் என்னென்னா கிழக்கிந்திய கம்பெனியோடு தனக்கு இருந்த பிணக்குகள் ஸோ பிணக்குகள் அப்படின்னா என்ன சொல்கிறது சலுப்புகள் சலப்பு அல்லது இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மன ஆதங்கம் இருக்குது இல்லைங்களா அதுதான் பிணக்குகள் சரிங்களா கிழக்கிந்திய கம்பெனியோடு தனக்கு இருந்த பிணக்குகள் ஸோ பிணக்குகள் அப்படின்னா சின்ன சின்ன சண்டைகள் செலுப்பு அந்த மாதிரி சரிங்களா மற்றும் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதாக அதாவது திடீர்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆங்கிலேயர் எதிர்க்க போகிறோம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரம் படைவீர்கள் கேட்டு டக்குன்னு எடுத்து மாட்டாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கணும் அதே அளவுக்கு ஹெல்ப் பண்ண கேட்க அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் ஹைதர் அலி இம்ப்ரெஸ் ஆனதுக்கு இன்னொரு காரணம் வந்து இந்த உருது மொழியில் பேசுனது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேலு மன தைரியம் மன உறுதி ஸோ அதை பார்த்து வியந்த தான் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் படை வீரர்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க சரிங்களா ஸோ ஹைதர் அலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உருது மொழியில் வந்து என்னென்ன சொல்லணும்னு நினச்சி எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் கிழக்கிந்திய கம்பெனியோடு தனக்கு இருந்த பிணக்குகள் மற்றும் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதாக ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்த்திங்கன்னா லெட்டஸ்டில் எழுதி வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருப்பாங்க மூன்றாவது கேள்வி வேலுநாச்சியாரின் மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படை படைத்தலைவரான டாஸ் என்பவரிடம் வேலுநாச்சியாருக்கு தேவையான இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டார் அதாவது என்னன்னா ஸோ வேலு நாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஸோ ஏன்னா வந்து ஒரு அரசிற்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து படைத்தளபதிகள் இருப்பாங்க சரிங்களா ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த திண்டுக்கல் கோட்டையில் ஒரு படைத்தலைவர் இருக்காரு ஸோ அவர் ஹைதர் அலிக்கு கீழே ஒர்க் பண்ணுறவர் சரிங்களா அவர் திண்டுக்கல் கோட்டையில் ஒரு படைத்தலைவர் இருக்கார் ஆனால் அவர் அலிக்கு கீழே ஒர்க் பண்ணுறவர் தான் ஸோ அவர்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து வேலு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரிங்களா ஸோ அப்படி யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி ஸோ ஆன்சர் என்னென்னா சையது ஸோ சையது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கோட்டையில் படைத்தலைவராக இருக்கார் அவர் வந்து ஹைதர் அலிக்கு கீழே ஒர்க் பண்ணுறாரு ஸோ இந்த சையது கிட்ட சொல்லி வேலு தேவையான உதவிகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ ஆன்சர் வந்து சையது நாலாவது கேள்வி விருப்பாச்சியின் பாளையக்காரர் யார் ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் வேலுணாச்சியர் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பாச்சி திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க விருப்பாச்சிக்கு தான் தப்பிச்சு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ அந்த விருப்பாச்சியுடைய பாளையக்காரர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் என்னன்னா கோபாலநாயகர் ஸோ விருப்பாச்சியை ஆண்ட பாளையக்காரர்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் தான் வந்து கோபால நாயகர் அந்த கோபாலநாயக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியருக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யார் திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யார் விடை கோபால நாயக்கர் சரிங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படின்னா அந்த பகுதிகளை சுத்தி இருந்த பாலைக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு குழு மாதிரி இருந்திருக்காங்க சோ வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து மீட்டிங் போட்டு சோ அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி அந்த திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு தலைவராக இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபால நாயக்கர் தான் சரிங்களா அடுத்து பாருங்க திண்டுக்கல் கூட்டமைப்பில் இடம் பெற்றிருந்தவர்கள் யார் திண்டுக்கல் கூட்டமைப்பில் இடம் பெற்றிருந்தவர்கள் யார் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டென்த் புக்ல வந்து பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க சரிங்களா சோ இந்த திண்டுக்கல் கூட்டமைப்புல யார் யாரெல்லாம் இடம் பெற்றிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மணப்பாறையை சேர்ந்த லட்சுமி நாயக்கர் சரிங்களா மணப்பாறையை சேர்ந்த லட்சுமி நாயக்கர் ஸோ மணப்பாறைன்னு ஒரு பகுதி அந்த பகுதியுடைய பாளையக்காரன் லட்சுமி நாயக்கர் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தேவநாதப்பட்டி ஸோ தேவநாதப்பட்டியை சேர்ந்த பூஜை நாயக்கர் சரிங்களா இவர் ஒரு ஒரு பகுதியை சேர்ந்த பாளையக்காரர் சரிங்களா ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த விருப்பாட்சி இதை பற்றி ஏன் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏன்னா விருப்பாட்சியில் தான் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் வந்து த தங்கியிருந்து ஒரு படையை வந்து வெளிநாச்சியார் திரட்டியிருப்பாங்க அந்த விருப்பாட்சியை பற்றி சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதுதான் ஸோ விரு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட பாளையக்காரர் யார் அப்படின்னா கோபால நாயக்கர் கோபால நாயக்கர் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்புக்கு தலைவராகவும் இருந்திருக்கார் அந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றிருந்த சில உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறையை சேர்ந்த லட்சுமி நாயக்கர் தேவநாதப்பட்டியை சேர்ந்த பூஜை நாயக்கர் சரிங்களா ஐந்தாவது கேள்வி ஸோ இதுவும் அந்த பாக்ஸ் கொஷின்ல இருக்க இன்ஃபர்மேஷன் தான் சரிங்களா கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தவர் யார் கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தவர் யார் சரிங்களா ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் தீரன் சின்னமலை மருது சகோதரர்கள் சொல்லிட்டு சில ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக ரொம்பவே சின்சியரான பர்சன்ஸ்லாம் இருந்தாங்க ஸோ அது ரொம்ப அதில் அதில் வர ஒரு பர்சன் தான் இவர் சரிங்களா ஸோ இவர் வந்து கோயம்புத்தூர் மையமாக கொண்ட பிரிட்டிஷார் எதிர்த்திருக்கார் அவர் யார் அப்படின்னு கேட்டுறாங்க ஸோ ஆன்சர் என்னென்னா திப்பு சுல்தான் ஸோ திப்பு சுல்தான் அப்படிங்கிற பேர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் திப்பு சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இருக்க பகுதியை ஓட்டி தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் அவர் வந்து அந்த பகுதியை மையமாக கொண்டு ஆங்கிலேயரை எதிர்த்திருக்கார் சரிங்களா அடுத்து பாருங்க திப்பு சுல்தான் தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை யாருக்கு அனுப்பி வைத்தார் திப்புரு திப்பு சுல்தான் தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை யாருக்கு அனுப்பி வைத்தார் விடை கோபால நாயக்கர் ஸோ கோபால நாயக்கருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க நீங்களும் நானும் ஃப்ரெண்டாயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லுறவு குழு சரிங்களா அதாவது என்னன்னா இப்போ எப்படி எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இருக்காங்க பார்த்திங்களா ஸோ ஆக்சுவலி வந்து எப்பயுமே பிரதமர் பிரதமர் வந்து மீட் பண்ணிக்கிறது ரொம்பவே வந்து ஒர்க் ஷெட்யூலில் கஷ்டம் ஸோ அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சொல்லுவீங்களா அதாவது வெளிநாட்டுக்கு போய் விசிட் பண்ணிட்டு ஸோ வந்து சில விஷயங்கள்லாம் பேசி சைன் பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரி தான் ஸோ முன்னாடி முன்னாடி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்புறவு குழு சரிங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த குழு இருப்பாங்க ஸோ அப்படி வந்து ஒரு நட்புறவு குழு வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் அனுப்பி வைக்கிறாங்க அது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபால நாயக்கர் சரிங்களா அடுத்து பாருங்க திப்பு சுல்தான் பின்னாட்களில் கட்டபொம்மனின் சகோதரரான டாஸ் என்பவருடன் இணைந்தார் திப்பு சுல்தான் பின்னாட்களில் கட்டபொம்மனின் சகோதரரான டாஸ் என்பவரோடு இணைந்தார் திப்பு சுல்தான் ஆல்ரெடி வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிட்டு இருந்தாரு சோ பின்னாடி அவருக்கு மேட்சான ஒரு வைப் இருக்க பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு சோ அவர் கூட வந்து கூட்டணி சேர்ந்து அது யார் அப்படின்னு தான் கேட்கறாங்க ஸோ அதாவது என்னன்னா திப்பு சுல்தான் வந்து ஆல்ரெடி வந்து கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எடுத்துகிட்டு இருந்தார் ஸோ பின்னாடி பின் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கூட கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் கேட்குறாரு ஸோ ஆன்சர் என்னன்னா கட்டபொம்மையின் சகோதரனான ஊமைத்துறை துறை சரிங்களா அடுத்து பாருங்க திப்பு சுல்தான் யாருடைய ஆதரவுடன் ஆனைமலையில் பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்தார் திப்பு சுல்தான் யாருடைய ஆதரவுடன் ஆனைமலையில் பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்தார் ஸோ திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட ஆதரவோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆனைமலை ஆனைமலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் ஆதரவோடு ஸோ அங்கே இருக்க விவசாயிகளுடைய ஆதரவோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷாரை எதிர்த்திருப்பாரு சரிங்களா அடுத்து பாருங்க திப்பு சுல்தான் பிரிட்டிஷ் படைகளால் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு திப்பு சுல்தான் பிரிட்டிஷ் படைகளால் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு விட ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஸோ இந்த திப்பு சுல்தானை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் படைகள் வந்து தோற்கடிச்சிடறாங்க அந்த வருடம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஸோ இதே சேம் வருஷத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருது சகோதரிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணி கொண்டு இருப்பாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் திப்பு சுல்தானியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்னில் தோற்கடிச்சிருப்பாங்க சரிங்களா ஆறாவது கேள்வி வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆயுதங்களை எங்கு சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை யார் உதவியுடன் கண்டறிந்தார் அதாவது பாத்தீங்கன்னா ஏன்னா வேலுநாச்சர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயுத அதாவது பிரிட்டிஷுடைய ஆயுத கிடங்க அழிச்சது தான் ஏன்னா வந்து ஆங்கிலேயர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆயுதப்படை தான் வந்து ஏன்னா அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த கன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக வந்து பாம் இந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்க நம்ம ஆளுங்களாம் வந்து வால் அப்படி இப்படின் தான் சரிங்களா ஸோ அதெல்லாம் வச்சு ஜெயிக்க முடியாது இல்லைங்களா ஸோ துப்பாக்கியில் வந்து டக்குன்னு ஷூட் ஷூட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் ஆங்கிலேயர்கிட்ட இருக்க ஆயுதப்படையை அழிச்சா மட்டும்தான் இவங்க ஜெயிக்க முடியும் சார் அதை அதை வந்து வேலுநாச்சியர் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க சரிங்களா அதனால அவங்க அந்த ஆயுதங்கள்லாம் எந்த இடத்துல சேமிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறது வந்து யார் உதவியோட தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து நுண்ணறிவு படைப்பிரிவு அதாவது இப்ப இப்போ இல்லைங்களா உளவுத்துறை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சரிங்களா ஸோ வேலுநாச்சர் வந்து தனக்குன்னு வந்து ஒரு நுண்ணறிவு படைப்பிரிவை வச்சுக்கிட்டாங்க அதாவது படை சரிங்களா எப்படி அவங்க எங்க எங்க அந்த ஆயுதங்கள்லாம் இருந்து வருது ஸோ அது எங்கே வந்து சேமிச்சு வைக்கிறாங்க ஸோ அங்க எப்படி இப்படிலாம் படை வீரர்கள்லாம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நுண்ணறிவு படைப்பிரிவு அதாவது படை அந்த படை உதவியோட தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயர்கள்லாம் வந்து எங்கே வந்து ஆயுதங்களை சேமிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வேலுநாட்சியர் கண்டுபிடிச்சிட்டாங்க சரிங்களா அடுத்து பாருங்க வேலுநாச்சியார் யாரை தற்கொலை தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்தார் வேலுநாச்சியார் யாரை தற்கொலை தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்தார் ஸோ இதை வந்து ஆக்சுவலி இந்த புக்கில் இந்த லைன் அப்படியே தான் இருக்குது தற்கொலை தாக்குதலுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே இது இது லைட்டாக பார்த்தீங்கன்னா உண்மையாகவும் இருக்குது பட் நிஜமாக என்ன நடந்தது அப்படின்னு தெரில அதாவது குயிலின்னு சொல்கிறோம் இல்லைங்களா குயிலி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தற்கொலை தாக்குதலுக்கு வேலுநாச்சார் ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க குயிலி வந்து வாலண்டியராக இருந்தாங்க அப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியல அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஸோ தற்கொலை படைக்கு ரெடி பண்ணி அப்படி இறந்தாங்களா அப்படின்னு தெரியல சரிங்களா ஸோ கொஸ்டின் புக்கில் இந்த லைன் கொடுத்துருக்காங்க அதாவது வேலுநாச்சியார் யாரை தற்கொலை தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குயிலி சரிங்களா சிக்ஸ்த்து புக்கில் வந்து வேலுநாச்சியரை வாலண்டியராக வந்து பாத்தீங்கன்னா தன் உடம்புல தீ வச்சுக்கிட்டு ஆயுதக்கடங்களை குதித்து அந்த அதை பிளாஸ்ட் பண்ண வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்க வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி மற்றும் தொண்டர் வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய அதாவது இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வேலு நாச்சியாருடைய நம்பிக்கைக்குரிய தோழி நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி நம்பிக்கைக்குரிய தொண்டர் அந்த நம்பிக்கைக்குரியான வார்த்தை வந்துச்சுன்னாவே குயிலி தான் ஏன்னால் அவங்க ஒரு கேர்ளா இருக்கனால இன்னொரு கேர்ள் தான் வந்து ரொம்பவே வந்து நம்பிக்கைக்குரிய பர்சனாக இருந்திருக்காங்க சரிங்களா ஏழாவது கேள்வி சிவகங்கையை மீட்க வேலு நாச்சியாருக்கு ஆதரவாக குயிலியின் பங்கு சிவகங்கையை மீட்க வேலு நாச்சியாருக்கு ஆதரவாக குயிலியின் பங்கு ஏன்னா சிவகங்கையை மீட்கிறதுல முக்கிய என்ன என்ன என்னை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான ரோலாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிலி தான் சரிங்களா ஸோ என்னதான் வந்து குயிலி ஒரு அந்த அந்த கிடங்க அழிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பவர்ஸ் இருந்திருக்கும் ஏன்னா வெப்பன்ஸ்லாம் கிட்ட தான் இருக்கும் ஸோ என்னதான் இருந்தாலும் மருது சகோதரர்கள் இருந்தாலும் வேலுநாச்சர் இருந்தாலும் ஹைதரலியுடைய படை வீரர்கள் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிருக்க முடியாது வேலுநாச்சியர் படை வந்து ஜெயிச்சிருக்க முடியாது குயிலி வந்து அந்த ஆயுதக்கிடங்க அழிச்சதன் மூலமாக மட்டும் தான் வேலுநாச்சர் ஜெயிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ இப்படி அந்த குயிலியுடைய ரோல் என்ன அப்படின்னா கொஷின் சரிங்களா

குயிலிக்கு முன்னாடியே வந்து உடையால் இறந்திருப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்க தானே தீ வைத்து கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கை அழித்தார் அது மட்டும் இல்லாமல் தானே தீ வச்சுட்டு அவங்க டேரெக்டாக வந்து அந்த ஆயுத கிடங்கில் இறந்து ஒரு தற்கொலை தாக்குதல் தான் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ இது ரெண்டு விஷயம் தான் வந்து குயிலியுடைய மெயினான பங்கு சரிங்களா எட்டாவது கேள்வி வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு

ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എഴുപത്തി ആറ്